திருச்சிற்றம்பலம் தாண்டக சதுர தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமான் பாடிய திருவதிகை வீரட்டான பாடல்களை பார்த்தோம். இன்னைக்கு அப்பர் பெருமான் அருளிய அதிகை வீரட்டானத்தில் மற்றும் ஒரு பதிகம். அப்பர் பெருமான் சூளை நோய் தீர்ந்ததுக்கு பிற்பாடு சில காலங்கள் வந்து அதிகை வீரட்டானத்தில் நிறைய பதிகங்கள் பாடியிருக்காரு. அதில் இன்னைக்கு நம்ம திருநேரிசை, அதாவது திருமுறை நான்காவது திருமுறை 27வது பதிகம் அப்பர் பெருமான் அவருடைய பாடல்களை பார்க்குறோம். முதல் பாடல், மடக்கினார் புலியின் தோலை மாமணி நாகம் கச்சா முடக்கினார் முகிழ்வெண் திங்கள் மொய்சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியிடை பறவை அல்குள் அடக்கினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், சிவபெருமான் புலியின் தோலை வந்து உடையாக உடுத்தியிருப்பார், அதனை மடித்தும் கட்டியிருப்பார். ஒப்பற்ற மாணிக்கத்தையுடைய அரவத்தை கச்சாக கொண்டவர், அதாவது தன்னுடைய இடுப்பில் வந்து அரவத்தை வந்து கச்சமாக கட்டியிருப்பார். வெண்மை ஒளி வீசும் பிறை சந்திரனை தன்னுடைய சடையில் தரித்திருக்கிறார். கொவ்வாய் பழம் போல சிவந்த செவ்வாயையும் துடியிடையும் அகன்ற அல்குலையும் உடைய உமையம்மையை இடபாகமாக கொண்டு விளங்குகிறார். அவர் கெடில ஆற்றங்கரையில் உள்ள திரு வீரட்டனார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மடக்கினார் புலியின் தோலை மாமணி நாகம் கச்சா முடக்கினார் முகிழ்வன் திங்கள் மொய்ச்சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியிடை பறவை அல்குள் அடக்கினார் கெடிலவேலி அதிகை வீரட்டனாரே. இப்போ இரண்டாவது பாடல், சூடினார் கங்கையாளை சூடிய துழனி கேட்டு அங்கு ஊடினால் நங்கையாலும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடிலவேலி அதிகை வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், சிவபெருமான் கங்கையாள், அதாவது கங்கையை சடைமுடியில் தரித்தவர். கங்கையின் ஒலி கேட்டு இடப்பக்கமுள்ள அம்மை ஊடினாள். அம்மை கொண்ட ஊடலை நீக்கும் பொருட்டு பெருமான் சாமவேதத்தை இசைத்து ஓதியும் தாளமிட்டும் ஆடினான். அதாவது அங்கு அவருக்கும் பிரச்சனை பாருங்க. சிவபெருமான் தன்னுடைய சடைமுடியில் கங்கையை வச்சிருக்கிறதுனால தன்னுடைய இடது பாகம் இருக்கிற உமையம்மைக்கு கோபம் வருது. சிவபெருமான் வந்து இரண்டு பெண்களை தலையில் ஒன்றையும் வந்து உடைய இடப்பாகத்திலையும் வைத்ததுனால அவருக்கு அங்கே பிரச்சனை. அப்போ அதை சமாளிக்கும் பொருட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, சிவபெருமான் சாமவேதத்தை பாடுகிறார். அதை இசைத்து ஓதி தாளமிட்டு ஆடியும் காட்டுகிறார். அப்பெருமானே கெடிலாற்றங்கரையில் வாழும் அதிக வீரட்டனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். சூடினார் கங்கையாளை சூடிய துழனி கேட்டு அங்கு ஊடினால் நங்கையாலும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடில வேலி அதிக வீரட்டனாரே. இப்போ மூணாவது பாடல், கொம்பினார் குழைத்த வேணல் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணலாக வகையதுவோர் நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் மூன்றும் வில்லிடை எரித்து வீழ்த்த அம்பினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், மன்மதன் தன்னுடைய மலர் அம்புகளால் சிவனுடைய தவத்தை கலைக்க அம்பு எய்க பார்வதியை திருமணம் செய்து கொள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவன் அம்பு எய்கிறான். அப்போது அது சிவபெருமான் அந்த நிகழ்ச்சி நடக்கும் வராத வண்ணம் தடுத்து அவனை தன் நெற்றிக்கண்ணை திறந்து அவனை அழித்தார். அவர் தீயவர்களாகிய முப்புற அரசர்கள், அதாவது முப்புற அரசர்கள் யார் அப்படின்னா திரிபுர கோட்டை, அதை வந்து அவர் எரித்தார். திரிபுரத்தை எரித்தவர் சிவபெருமான். அப்பெருமானே கிடலாற்றங்கரையில் அமர்ந்துள்ள வீரட்டன் ஆவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். கொம்பினார் குழைத்த வேணல் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணலாக வகையதுவோர் நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் மூன்றும் வில்லிடை எரித்து வீழ்த்த அம்பினார் கெடிலவேலி அதிக வீரட்டனாரே. இப்போ நான்காவது பாடல், மறிபட கிடந்த கையர் வளர் இளமங்கை பாகம் செறிபட கிடந்த செக்கர் செழுமதி கொழுந்து சூடி பொறிப்பட கிடந்த நாகம் புகை உமிழ்ந்து அழல வீக்கி கிரிபட நடப்பர் போலும் கெடில வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், இறைவன் மான் ஏந்திய கையர், அவருடைய திருக்கையில் ஒரு மான் இருக்கும்,
குன்றாத இளமை கொண்ட அழகு மிகுந்த உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டவர். சிவந்து செறிந்துள்ள சடையில் பிறைச்சந்திரனை கொண்டவர். அரவினை ஆடையில் அணிந்தவர். பிறர் மயங்குவதற்கரிய பித்தர் போன்ற நடையினை உடையவர். அவரே கெளிலாற்றங்கரையில் விளங்கும் இந்த திருவீரட்டன் ஆவார். பாடல மறுபடியும் பார்ப்போம். மறிபட கிடந்த கையர் வளர் இளமங்கை பாகம் செறிபட கிடந்த செக்கர் செழுமதி கொழுந்து ஓடி. இப்போ ஐந்தாவது பாடல். நரி வரால் கவ்வ சென்று நல்தசை இழந்ததொத்த தெரிவரால் மால்கொள் சிந்தை தீர்ப்பது ஓர் சிந்தை செய்வார் வரிவரால் உகழும் தென்னீர் கழனிசூழ் பழனவேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகே விரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், நரியானது தன்னுடைய வாயில் உள்ள இறையை எடுத்துக்கொண்டு நீர்நிலை நோக்கி செல்லுமா, அப்போ அந்த நீருக்குள்ளே இருக்கிற வரால் அப்படிங்கிற ஒரு வகையான மீனை கவ்வறதுக்காக விரும்பி தன்னுடைய வாயில் உள்ள அந்த இறையை அது இழந்துவிடும். அந்த தன்மையை கொண்ட மக்களின் மனத்தை செம்மையாக்கி நல் அறிவினையும் தெளிவினையும் தருபவர் சிவனார். அதாவது சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு அருட்பெருஞ்சோதி அவர். அவருடைய கருணையை நாம் நினைக்காம உலக வாழ்க்கை உலக சிந்தனையை நோக்கி போகும்போது இதை நம்ம மறந்துடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட தன்மையுடைய அந்த மக்களுடைய மனத்தை செம்மையாக்கி நல் அறிவையும் தெளிவினையும் தருபவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். அவர் வயல்கள் சூழ்ந்த அதிகையில் உள்ள வீரட்டானத்து இறைவனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நரிவரால் கவ்வ சென்று நல்தசை இழந்ததொத்த தெரிவரால் மால்கோல் சிந்தை தீர்ப்பது ஓர் சிந்தை செய்வார் வரிவரால் உகழும் தென்னீர் கழனிசூழ் பயணவேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகே விரட்டனாரே. இப்போ ஆறாவது பாடல். புல் அலைத்து உண்ட ஓட்டில் உண்டு போய் பலாசம் கொம்பின் சுள்ளலை சுடலை வெந்நீர் அணிந்தவர் மணிவள் ஏற்று துள்ளலை பாகன் தன்னை தொடர்ந்து இங்கே கிடக்கின்றேனை அல்லலை கடப்பித்து ஆளும் அதிகே விரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், இறைவன் பிச்சை உணவினை ஏற்று உட்கொண்டு முள் முருங்கை மரக்கலையிலிருந்து சுள்ளிகள் மிகுந்த அந்த இடுகாட்டு சாம்பலை மெய்முழுதும் பூசிக்கொண்டு திரிபவர். அழகான தம் கழுத்தில் மணி கட்டப்பெற்றுள்ள அந்த வெண்மை வண்ண ஏற்றில் துள்ளி ஏறும் தலைவர். அதாவது மணி கட்டப்பெற்றுள்ளதான் அந்த வெண்மை நிற ஏறு. ஏறு அப்படின்னா இடப வாகனம். அந்த இடபத்தில் துள்ளி ஏறும் தலைவர் இவர். இப்பெருமானை தொடர்ந்து நினைத்து போற்றி வாழும் அடியேன் செயலற்று கிடக்கின்றேன். அதாவது நான் இந்த நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இறைவனை நினையாமல் இப்படி கிடக்கின்றேன். திருவதிகை வீரட்டனாரே, இந்நரகத்திலிருந்து என்னை விடுபட துணை புரிவீராக அப்படின்னு கேட்குறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். புல்லலைத்து உண்ட ஓட்டில் உண்டு போய் பலாசம் கொம்பின் சுள்ளலை சுடலை வெந்நீர் அணிந்தவர் மணி வெள்ளேற்று துள்ளலை பாகன் தன்னை தொடர்ந்து இங்கே கிடக்கின்றேனை அல்லலை கடப்பித்து ஆளும் அதிகை வீரட்டனாரே. இப்போ ஏழாவது பாடல். நீரிட்ட நுதலர் வேலை நீலம்சேர் கண்டர் மாதர் குறிட்ட மையராகி கூறினார் ஆறு நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர்தரு சடையின் உள்ளால் ஆறிட்டு முடிப்பர் போலும் அதிகை வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், இறைவன் நெற்றியில் திருநீர் அணிந்தவர். கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சினை உண்ட நீலகண்டர். திருமேனியில் ஒரு பகுதியாக உமையமையை கொண்டவர். நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களாக விரித்தவர். பிறைச்சந்திரனை கொண்ட முடியில் கங்கையும் கொண்டவர். அவரே அதிகை வீரட்டன் ஆவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நீரிட்ட நுதலர் வேலை நீலம்சேர் கண்டர் மாதர் கூறிட்ட மெய்யராகி கூறினார் ஆறு நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர்தரு சடையினுள்ளால் ஆறிட்டு முடிப்பர் போலும் அதிகை வீரட்டனாரே. இப்போ எட்டாவது பாடல். காணிலார் கருத்தில் வாரார் திருத்தலார் பொருத்தலாகார் ஏனிலார் இறப்பும் இல்லார் பிறப்பிலார் துறக்கலாகார் நானிலார் ஐவரோடும் இட்டியனை விரவி வைத்தார் ஆணலார் பெண்ணுமல்லார்
அதிகை வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், இறைவன் காட்சிக்கு அரியர், கருத்திற்கு எட்டாதவர். அவருடைய திருக்குறிப்பிலிருந்து யாராலும் மாற்றுதலுக்கு உட்பட்டவர் அல்லர். அதாவது இறைவனுடைய திருக்குறிப்பிலிருந்து யாருமே மாற்றலுக்கு உட்படாத இருப்பவர்கள். திருந்துவதற்கு இயலாதவர், பொருந்த செய்வதற்கும் ஒவ்வாதவர். இந்நிலையென எந்நிலையிலும் நில்லாதவர். இறப்பும் அவருக்கு இல்லை, பிறப்பும் அவருக்கு இல்லை. உயிருக்கு உயிராய் இருந்ததால் விட்டொழிக்கப்படாதவர், நாணமற்றவர். ஐம்புலனை கட்டோடு விளங்கும் என்னை நிலவ செய்தவர். அவர் ஆணுமிலர் பெண்ணுமிலர். அவர் அர்த்தநாரீஸ்வரர். அவரே அதிக வீரட்டானத்து இறைவனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். காணிலார் கருத்தில் வாரார், திருத்தலார் பொருத்தலாகார், ஏனிலார் இறப்புமில்லார், பிறப்பு இலார் துறக்கலாகார், நாணிலார் ஐவரோடும் இட்டியினை விரவி வைத்தார், ஆணலார் பெண்ணுமல்லார் அதிக வீரட்டனாரே. இந்த பதிகத்தில் 9வது பாடல் சிதைந்து போன காரணத்தினால நம்ம அடுத்ததாக 10வது பாடலை பார்க்குறோம். ஆக இந்த பதிகத்தில் 9 பாடல்கள் தான் கிடைக்கப்பட்டுள்ளது. தீர்த்தமா மலையை நோக்கி செருவலி அரக்கன் சென்று பேர்த்தலும் பேதை அஞ்ச பெருவிரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் பத்தும் சிதறுவித்து அவனை அன்று ஆர்த்தவாய் அலற வைத்தார் அதிகை வீரட்டனாரே. இந்த பாடலுடைய பொருள், புனிதமான கைலை மலையை மிகுந்த வலிமை கொண்ட அரக்கனான ராவணன் பெயர்க்க முயற்சித்தான். அப்பொழுது உமையமை அஞ்சும் அளவு இறைவன் தன் கார் பெருவிரலால் அவனுடைய 10 தலைகளையும் இடருற்று அலருமாறு அவனை அழுந்த செய்தார். அவரே அதிக வீரட்டானத்து இறைவன் ஆவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். தீர்த்தமா மலையை நோக்கி செருவலி அரக்கன் சென்று பேர்த்தலும் பேதை எஞ்ச பெருவிரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் பத்தும் சிதறுவித்து அவனை அன்று ஆர்த்தவாய் அலற வைத்தார் அதிக வீரட்டனாரே. இன்னைக்கு திருவதிகை வீரட்டான தலத்தில் அப்பர் பெருமான் பாடிய 9 பாடல்களை நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் மற்றொரு திருத்தலத்தில் அப்பர் பெருமான் பாடிய பதிகத்தை நம்ம பார்ப்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.